Hi, assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு தான் ஏசன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 1 கிலோ கறி வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம குக்கரில் தேங்காய் எண்ணெய் நெய் ஆட் பண்ணிக்கிறோம். அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் அன்னாசிப்பூ கடற்பாசி இலை அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். காக்கில பல்லாரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 ரம்பாள் ஆட் பண்ணிக்கலாம். 2 கைப்பொடி புதினா இலை. ஒரு 2 கைப்பொடி மல்லியால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோ தக்காளி 6 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 கிலோ கறி எடுத்துக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ கறிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் சீரகத்தூள். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இப்போ நம்ம கறியை வேக விட்டுடலாம். இதில் நம்ம 1 கிலோ அரிசி ஆட் பண்ணிக்கிறோம் இந்த சட்டியில். அதுக்கு அரிசிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1/4 கடை அரிசி வந்திருக்கு, இதில் வந்து நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ
இப்போ கொஞ்சம் வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம தண்ணியில் கலர் போட ஆட் பண்ணி கலக்கி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவி விட்டுக்கலாம். ஒரு கரண்டி நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எலுமிச்சைப்பழம், பெரிய எலுமிச்சைப்பழம் எடுத்து அதை நம்ம கட் பண்ணி அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதையும் இதில் நம்ம புளிஞ்சு விட்டுடலாம். ஒரு எலுமிச்சைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி நம்ம வெயிட் வச்சிடலாம். இப்படி குக்கர் ஃபுல்லாக தண்ணி வச்சு அதில் நம்ம வெயிட் வச்சு வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரி, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.